முஸ்லிம் பெருமக்களால ஜாதி இங்க ஒழிவு இருக்கு. அந்த ஜாதி ஒழியத்துலதான் நம்ம போராடின்னு வரோம். ஏன்னா வர்ணாச தர்மத்தை ஒழிக்கணும் சொல்லிதான் நம்ம திராவிடர்களால நம்ம போராடின்னு வரோம். ஆனா முஸ்லிம் பெருமக்கள் ஒழிச்சிருக்கார்கள். இருந்தாலும் அங்கேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஜாதி ஏற்றத்தாழ்வு பணத்தாலே இல்ல. தமிழ் முஸ்லீமா ஒரு இன்னும் ஒரு உருது முஸ்லீம் பொண்ணு கொடுத்து வாங்கல் இல்ல. அப்ப அங்கேயும் ஜாதி ஏற்றத்தாழ்வு இந்த நாட்டில் ஒழிக்க முடியல. அதுக்கு நீங்க என்ன காரியங்கள் செய்கிறீர்கள்? இன்னொன்னு, பாகிஸ்தான்ல சுன்னி சயாசுக்கு இவ்வளவு சண்டை இருக்கு. அப்போ வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் நினைக்கிறாங்க முஸ்லீம்குள்ளேயே அடிச்சுக்கிறாண்டா, நம்ம எதுக்கு அங்க போய் சேருவானு ஒரு தவறான எண்ணம் இருக்கு இல்லையா. முஸ்லிம் பெருமக்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொன்ன அந்த வழி முஸ்லிமையே பல பிரிவுகளாக ஆக்கின்றது. இதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். யாரையும் வந்து குறை சொல்லல, குறை சொல்றதாவே நினைச்சுக்காதீங்க. ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இஸ்லாம் மார்க்கம் ஒழிக்க முற்பட்டதா? ரெண்டாவது, அதுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்களே அறிய, ஏன்னா முஸ்லீம் நாட்டுக்குள்ளேயே சண்டை, ஈராக்கு ஈரான சண்டை, ஈராக்கு வந்து உன்னத்தன் அடிக்கிறான், அவன் ஒன்று அடிக்கிறான். அப்ப முஸ்லீம் மார்க்கள் நாட்டையே ஒற்றுமைப்படுத்த முடியவில்லை இல்லையா. அது ஒரு கிறிஸ்டியன் நேஷன் மாதிரி, கேத்தலிக் ப்ரோட்டஸ்டன்ட் மாதிரி ஆகி போச்சு. இதுக்கு என்ன வழி சொல்றீங்க? குமார் அவர்கள் கேட்ட கேள்வியில அடுத்த கேள்வி என்னன்னா, இஸ்லாத்துல சாதி இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது எதை வச்சு கேட்கிறாங்கன்னா, இந்த சியாசன் சொல்லி பாகிஸ்தான்ல உள்ளது, நம்ம நாட்டிலே இருக்க சுட்டி காட்டல மறைக்க ரீலப்ப ராவுத்தரு டக்னி இப்படி எல்லாம் பல பெயர்கள்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இதுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு உங்களுடைய தானே சாதி இருக்குது, சாதி இல்லைன்னு சொல்றீங்களே கேக்குறாங்க. இத வந்து ரெண்டு விதமாக நீங்கள் வழங்கிக் கொள்ளணும். இதுல முஸ்லீம்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை நான் கடைசியா சொல்லிக்கிறேன், முதல் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வழக்கம். அதாவது மறைக்காருங்கிறாங்க, தமிழகத்தில் சில பேர் மறைக்காருன்னு கொடுக்குறாங்க. மறைக்காருனா என்ன? மறக்கலாயர். மறக்கலாயர்னா மறைக்காரு. மறக்கலம்னா ஓடம், ஓடம் இருக்குல்ல படகு, அதான் மறக்கலாம். அந்த காலத்துல அரபு நாட்டில இருந்து படகு ஓட்டிக்கிட்டு வியாபாரம் பண்ணி சரக்குகளை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. கடலோர பகுதியில் வாழ்றவங்க மரக்கலம் ஓட்டிக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு பேர் மரக்கலாயர். மரக்கலாயர் என்பது மறைக்காய், அதனால கடற்கரை பகுதியில இருந்து மறைக்காயன்னு சொல்லிக்குவாங்க. கடலோர பகுதிகளில் அவன் மரக்கலம் ஓட்டுனவே மரக்கலாயர்னா ஓகே. இவன் சொல்றான்னா இத்தி இருக்க, இவன் தன்னை மரக்கலாயர் இன்னமும் சொல்றான் பாருங்க, அது இவன் செய்யற முட்டாள்தனம். அதனால இந்த கேள்வி ஐயா கேட்டிருக்காங்க, மறக்கலை ஓட்டுனாலும் ஒருத்தர் தன்னை மறக்கலாயர்னு சொல்லிக்கலாம். டாக்டருக்கு படிச்சா டாக்டர்னு சொல்லலாம். நான் டாக்டருக்கு படிச்சனால என் மகனும் டாக்டர் டாக்டர் சேர்த்துக்க முடியுமா? என் பேரன் டாக்டர் சேர்க்க முடியுமா? அவன் படிச்சுதான் சேர்க்கணும். அப்ப என் பாட்ட வந்து மறக்கலை ஓட்டுனா அவன் மறக்கலாயர், அது ஓகே. நான் ஓட்டலையில மறக்கலத்த எனக்கு பின்னாடி மறக்கலன்னு போடுற தப்பு தானே. எங்க ஆளுக்கு செய்யற தப்புனால ஒரு சாதி மாதிரி அவர்களுக்கு என்ன செய்தது, தோற்றம் அளிக்குது. அதே மாதிரி ராவுத்தருங்கிறான், ராவுத்தனா என்ன? யானையை அடக்கிறவன மாவுத்தன் சொல்லுவாங்க. யானைக்கு ட்ரைனிங் கொடுக்கறான்ல மாவுத்தன், குதிரைக்கு பயிற்சி அளிக்கிறவன் ராவுத்தன். தமிழ் இலக்கணப்படி அகராதிப்படி யானைக்கு பயிற்சி அளிக்கிறவன மாவுத்தம்பாங்க, குதிரைக்கு பயிற்சி அளிக்கிறவன ராவுத்தன்பாங்க. இந்த ராவுத்தன்டா யாருன்னா, அந்த அரபு குதிரைகள் ரொம்ப சண்டித்தனம் பண்ணும். அரபு நாட்டில இருந்து குதிரைகளை இறக்குமதி பண்ணி அதை ஒழுங்காக பயிற்சி கொடுத்து எஜமானனுக்கு விசுவாசமா இருப்பதற்கான சர்க்கஸ்ல மிருகங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்கிற வேலையை அன்றைக்கு சில முஸ்லீம்கள் செய்தாங்க. அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுத்ததுனால அவர்களுக்கு ராவுத்தர் என்று சொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு கூட நீங்க கள்ளழகர் வந்து அந்த தேர்ல போகும்போது ராவுத்தர் தான் குதிரையில இருப்பார். ராவுத்தர் தான் முஸ்லீம் இல்ல, ஏன்னா அந்த கள்ளழகர் காலத்துக்கெல்லாம் பிந்துனா இஸ்லாம். நீங்க சொல்லக்கூடிய கள்ளழகர் காலத்துக்கெல்லாம் பிந்தின மார்க்கம் இஸ்லாம், நபிகள் நாயகம் அவர்கள் அதுக்கெல்லாம் பிந்தினவர்கள். அப்ப அங்க ராவுத்தர் வர்றாருன்னா எந்த ராவுத்தர் வர்றாரு? குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவர் தான் வர்றாரு. இதை வந்து நீங்க இலக்கியங்கள்ல நீங்க நிறைய பார்க்கலாம், அப்படியே சர்ச்சைக்கு வேண்டியதில்லை. அப்ப குதிரை எங்க அப்பம் பாட்டம் குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்தான்னா ராவுத்தன் ஓகே. நான் கொடுக்கல என்ன ராவுத்தன்களாமா? இவன் விளங்காம ராவுத்தன் ராவுத்தன்னுக்கான், எங்காளுக்கு விளங்காம, இதுதான் ராவுத்தங்கிறது. அதே மாதிரி வந்து பட்டாணியர்கள் பட்டாங்கிறது ஒரு வட இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம். ஒரு காலத்தில் ஏற்பட்ட வகுப்பு கலவரத்தில் அங்க வாழ முடியாமல் இங்க அகதிகளாக அந்த மக்கள் வந்தாங்க, பட்டாணி பகுதிக்காரங்க. தமிழ்நாடு அன்னைக்கு அமைதி பூங்காவா இருந்துச்சு. அங்கிருந்து வந்தவர்கள் வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அதனால பட்டாணி ஊரை சொல்லி பட்டாணியர்கள் பட்டாணியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. நாடுகள் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அது ஒரு கோத்திரம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அது தவறு, முஸ்லீம்கள் செஞ்சாலும் தவறு. அப்படி தங்களை ராவுத்தர் என்றோ மறைக்காரு என்றோ
இப்படி எல்லாம் ஒரு பேரை போட்டுக்கிறமாறு இஸ்லாம் கற்றுத்தரவில்லை. அப்படி எல்லாம் யூஸ் பண்றது வந்து மார்க்க இஸ்லாமே தடுக்கக்கூடிய ஒரு காரியம், அதை நம்ம ஒத்துக்கிறோம். அதே நேரத்தில் ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும், இப்ப ராவுத்தர் மறைக்காரா இருந்தாலும் ராவுத்தர் மறைக்காத பக்கத்தில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நீங்க சாதியோட ஒப்பிட முடியாது. மறைக்காயோட சேர்ந்து சாப்பிட மாட்டாரா? ஒரு தட்டுல சாப்பிடுவாரு ராவுத்தர், மறைக்காயரும் ஒரு பிளேட்ல சாப்பிடுவாரு, பக்கத்தில் உட்கார்ந்துருவாரு, அவருக்கு பின்னாடி இவர் சொல்லுவாரு, இவருக்கு பின்னாடி அவர் சொல்லுவார். பிறப்பினால் தங்களை உயர்ந்தவர்களாக நினைத்துக் கொள்வதில்லை. அதே நேரத்தில் சம்பந்தம் பண்ற விஷயம் சொன்னாங்க பாருங்க, அதுவும் அப்படி ராவுத்தர் மறைக்காருன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்கிறதுலாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணு இருக்குங்க, என்னன்னு கேட்டா உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் தமிழ் பேசுற முஸ்லீம்கள் வீட்டுல சம்பந்தம் பண்ண மாட்டாங்க, தமிழ் பேசுற முஸ்லீம்கள் உருது பேசுற வீட்டுல போய் சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. இதுக்கு சாதி காரணம் கிடையாதுங்க, குடும்ப வாழ்க்கைன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். முதல்ல உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா, இவன் பேசுற கொண்டாடி வழங்கணுமா இல்லையா, கொண்டாடி இவனுக்கு வழங்கணுமா இல்லையா, இவன் தமிழக உருதையும் முடிச்சு போட்டு வச்சு என்ன பேசிக்கிறாங்க, என்ன சந்தோஷமா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியா இருப்பதாக இருந்தால் மொழி ஒரு புரியக்கூடிய மொழி வந்து பல விஷயங்களை தேவையும் அதை கவனிக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம், இவ உப்பு போடுங்க முலாய போட்டு என்ன பண்றோம், சமையல் என்ன செய்வான் சொல்லுவான். அப்ப இவ வந்து அது உருதுல சொல்ல அவன் தமிழ்ல ஒண்ணு செய்ய இது வந்து சரியா வராது. நிறைய பிரச்சனைகள் மாமனார் மாமியார் விஷயத்துல யோசிச்சு, அதாவது இன்றைக்கு சமுதாய அமைப்பு நீங்க பாக்குறீங்க, மாமியார் கொடுமை எல்லாம் பாக்குறீங்க, மொழி தெரிஞ்சு நடக்கிற இடத்துல இவ்வளவு வருது. ஒரு மொழி தெரியாத மருமகளை நான் வீட்டுல வச்சுக்கிட்டு என் மாமியா என்ன சொல்றாங்க அவருக்கு புரியாத இடத்துல உங்க கிடக்க ஒண்ணு பண்ணி நாளைக்கு தெரிஞ்சு போறதுக்கா, அந்த நோக்கத்தில் அவர்கள் வந்து சம்பந்தம் பண்ணுவதை தவிர்த்தால் அது தப்புன்னு சொல்லக்கூடாது. தொடக்கூடாது, தீட்டு தீண்டாம அப்படிங்கிற அடிப்படையில் செய்தால்தான் தப்பு. மற்றபடி ராவுத்தர் மறைக்காரலாம் சம்பந்தம் நடந்துகிட்டு தான் இருக்குங்க, ஒண்ணு மார்க்கத்துல ஒண்ணு இடையூறு கிடையாது. இந்த சண்டை பிடிச்சிக்கிற சொன்னாங்க, சண்டை பிடிச்சிக்கிறதுங்க எல்லாத்துலயும் உண்டுங்க. சண்டைக்கு நீங்க மதத்தெல்லாம் காரணம் காட்டக்கூடாது. மொழியில சண்டை பிடிக்கலையா, அண்ணன் தம்பி சண்டை பிடிக்கலையா, பங்காளிக்குள்ள சண்டை நடக்கலையா, சண்டை என்பதற்கு வந்து நீங்க அதை காரணமா காட்டக்கூடாது. இதுலயே நடக்குது, ஒரே மொழி பேசுறவன் சண்டை பிடிக்கிறான், ஒரே நாட்டுக்காரன் சண்டை பிடிக்கிறான், ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவன் ஒரு தான் இடத்துக்கான சண்டை பிடிக்கிறான். அப்ப அவங்க பிடிக்கிற சண்டை எல்லாம் அரபு நாட்டுல பிடிக்கிற சண்டை எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள சண்டையா, ஆட்சிக்கு அகண்டிக்கிறான் இடத்தை அடிச்சுக்கிட்டான், இவன் இடத்த அதிகமா பிடிச்சிக்கிறதா அவன் இடத்த பிடிச்சிக்கிறதாங்கிறதுக்காக வேண்டி அதையெல்லாம் நம்ம வந்து மார்க்கத்தோட இணைக்க கூடாது. அவன் இஸ்லாத்து புரியாதனால சண்டை போடுறான், அவ்வளவுதான் இப்ப போடுறான். அதுவும் அப்படித்தானே, அதுவும் வந்து இஸ்லாமிய அடிப்படையில் அவன் போடல, குரான் தெரியாம நபிகள் நாயகம் சொன்ன போதனை புரியாதனால சண்டை போடுறான். எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் சண்டை தான்.